பார்க்க போறோம்னா சிந்தித்து சிரிக்கிற மாதிரி கதை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தானாம். அவன் தையல் கடைக்காரனாம். ஒருத்த வந்து சட்டை துணி கொடுத்து இதை தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா. தையல் கடைக்காரன் வந்து சனிக்கிழமை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அவனும் சரி நான் சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. சனிக்கிழமை வந்துச்சான். சனிக்கிழமை வந்தானா. சட்டை தச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டானா. ஆ தச்சிட்டேன், இதோ இருக்குது போட்டு பாருங்கன்னு சொன்னானா. அவன் அந்த சட்டையை அங்கேயே போட்டு பார்த்தானா. ஒரு கை பெருசாகவும் ஒரு கை சின்னதாகவும் தச்சுருந்தானா. வலது கை பக்கம் வந்து கொஞ்சம் நீளமாகவும் இடது கை பக்கம் வந்து சரியாகவும் இருந்துச்சான். உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். என்னங்க சட்டையை இப்படி தச்சு வச்சுருக்கீங்க, வலது கை பக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், என்னால் இந்த சட்டையை எப்படி போட்டுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொன்னானான். அதுக்கு தையல் கடைக்காரன் சொன்னானா, ஏன் இதுக்காக போய் சங்கடப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் கையை கொஞ்சம் உள்பக்கமாக இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சட்டை உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னானான். தையல் கடைக்காரன் சொன்னோன்னே அவனுக்கு சரி அதுவும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சான். தையல் கடைக்காரன் சொன்ன மாதிரியே வலது கையை கொஞ்சம் இழுத்த மாதிரி அந்த சட்டையே போட்டானா. அந்த சட்டை போட்ட உடனே முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குனுச்சான். அவனுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்ன கடைக்காரரே இப்படி இருக்குது, பின்னாடி பக்கம் பாருங்கள் எப்படி தொங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாரா. இருங்க இருங்க, கவலைப்படாதீங்க, இதுக்கு போய் கவலைப்படலாமா, உங்கள் உடம்ப கொஞ்சம் வளைச்சிக்கோங்க, எவ்வளோ அழகாக இந்த சட்டையை தச்சிருக்கேன், இந்த சட்டையை பார்த்து குறை சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சொன்னாராம். ஓ ஆமால, சரி சரி நான் கொஞ்சம் உடம்பை வளைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சிக்கிட்டாராம். வளைச்சிக்கிட்டு அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ எதிரில் வந்து ஒருத்தர் பார்த்தாராம். அண்டடே பிரமாதம் பிரமாதம், இந்த சட்டையை யார் தைச்சா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். ஏன் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு இவர் சொன்னாரா. ஆமாம், நீங்கள் ஊனமுற்ற உங்களுக்கே இவ்வளோ அழகாக தைச்சிருந்தா எனக்கெல்லாம் அவர் எவ்வளோ அழகாக சட்டை தைப்பார், இந்த தையல் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். கடைக்காரனுக்காக அனுசரித்து போய் இவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னொரு சிரிக்கிற மாதிரி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வயதான தாத்தா பாட்டி இருந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இறந்துட்டாங்க அவங்க. அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். அங்கே எல்லா வசதியும் இருந்துச்சான். அங்கே பெரிய பங்களா இருந்துச்சான். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருந்துச்சான். தாத்தா பார்த்தாராம். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்கே, இது வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். வாடகை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டாராம். இல்லைங்க இது வாடகைலாம் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இது இலவசம் தான் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாராம். அப்புறம் வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய புல்வெளி இருந்துச்சான். அதுக்கு இதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த தாத்தா கேட்டாராம். இல்லைங்க இதுவும் இலவசம் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம். சரி சரி அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டாராம். அதுக்கு பக்கத்தில் போனாராம். ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சான். அங்கே சாப்பாட்டு மேசைகள், அதுக்கப்புறம் விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் இருந்துச்சான். இந்த தாத்தாவுக்கு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக போச்சான். சரி சரி இந்த சாப்பாடெல்லாம் என்ன விலை அப்படின்னு கேட்டான். தாத்தா இந்த இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ, இங்கே உள்ளது எல்லாமே இலவசம்தான், நீங்கள் வந்து கவலைப்படாமல் எது வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வந்து சர்க்கரை இருக்குது, அதனால நான் சர்க்கரை உப்புலாம் கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக கம்மியாக தான் சாப்பிட்றேன். பாட்டி கையால் எனக்கு உணவு கொடுக்கும்போது எல்லாம் கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க, சர்க்கரை ரொம்ப சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். தாத்தா நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, அதனால் இனிப்பு காரம் எல்லாமே சாப்பிடலாம், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நோயே வராது தாத்தா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம். தாத்தாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சான். பாட்டியை திரும்பி பார்த்து, அடி பாவி 10 வருஷமாக பத்திய சாப்பாட்டு போட்டே என் நாக்கெல்லாம் சாவடிச்சிட்டேடி, இப்போ பாரு இங்கே எவ்வளோ சுவையான சாப்பாடெல்லாம் கிடைக்குதுன்னு, நீ கண்ட உணவை எதனா கொடுத்து என்னை முன்னாடியே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுருக்கலாமே, அப்போவே நீ அனுப்பி வச்சுருந்தீன்னா நான் இங்கே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவதாக ஒரு நகைச்சுவை கதையை பார்த்துடலாம். ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்தாராம் அவசர அவசரமாக. டாக்டர்கிட்ட சொன்னாங்களாம், டாக்டர் நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, 10வது பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் நீங்கள் கை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஆனால் கை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட் 7வது பெட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். டாக்டர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், ஓ அப்படியா, சரி சரி பரவாயில்ல, 7வது நம்பர் பெட்டில் எடுத்து இவர் எடுத்து போட்டுடு, அவர் வந்து 10வது நம்பருக்கு மாற்றிடு
அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பதட்டப்படாமல் நடந்து போயிட்டாராம். இந்த மூணு கதையும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருங்க நண்பர்களே. உங்களுக்கு இந்த கதை மூணுமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.